ஆந்திரா, இமாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆந்திராவில் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இம்மாதம் 24 ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநில ஆளுநருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒடிசா ஆளுநர் கணேசிலால் மற்றும் அவரது மனைவி சுசீலா தேவி ஆகியோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். அவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நல்ல உடல்நலம் பெற்று குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில காவல்துறையின் சிறப்பு படைப்பிரிவான மாநில தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பின் கீழ் கேரள தலைமைச் செயலகம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை அம்மாநிலத்தின் முதன்மை செயலாளர் விஸ்வாஸ் மேத்தா வெளியிட்டுள்ளார். மாநில காவல்துறை தலைவர் இதற்கான கூடுதல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் நடைபெற்ற ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் முறைகேடு செய்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்த வழக்கில் தனியார் பயிற்சி மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஸ்ஸாமில் கடந்த செப்டம்பர் 5 தேதி ஜேஇஇ நுழைவுத் தேர்வு நடைபெற்ற போது அதில் நீல் நட்சத்திர தாஸ் என்ற மாணவர் மாநில அளவில் முதலிடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. தனியார் பயிற்சி மையம் ஒன்றுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஆள்மாறாட்டம் செய்து அவர் தேர்வு எழுதியது தெரிய வந்தது. இந்த வழக்கில் மாணவர் நீல், அவரது தந்தை உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். தற்போது முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட பயிற்சி மையத்தின் உரிமையாளர் பார்கவ் தேகா கைது செய்யப்பட்டுள்ளார். தலைநகர் தில்லி கடும் காற்று மாசுவினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மிகவும் மோசமான அளவிற்கு காற்றின் தரக்குறியீடு பதிவானதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. காற்று மாசுவினால் கடும் போக்குவரத்து நெரிசலையும் தலைநகர் சந்தித்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் இலவச தரிசனத்திற்கு கூடுதலாக 2000 டோக்கன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடைக்கு பிறகு கடந்த வாரம் முதல் ஒவ்வொரு நாளும் 3000 பக்தர்களுக்கு இலவச டோக்கன்கள் வழங்கப்பட்டு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இலவச தரிசன டோக்கன்களை அதிகப்படுத்தி ஆன்லைன் மூலம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.